தீருவை அக்கினியில் வேகாமல் காத்த தீருவை நான் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் தீருவை வள்ள தீருவை நல்ல தீருவை வழுவாமல் காத்த சுத்த தீருவை கிருபை நம் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்திடுதே உம் கிருபை என்னை தாங்கினதே உம் கிருபை என்னை நடத்தினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லே வழுவாமல் காத்த சுத்த கிருபை நான் அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை நான் தண்ணீரிலே மூழ்காமல் வல்ல கிருபை என்று வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை நான் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை அக்கினியின் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அக்கினியில் சூழலில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லே காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை நான் தண்ணீரிலே மூழ்காமல் வல்ல கிருபையே வல்ல கிருபை சுலோமா நல்ல கிருபை ஓ யெஸ் வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை நான் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே சொல்லுவோமா பலவித சோதனை நெருக்கிய ஓஎஸ் கிருபை தாங்கினதே என் நெருக்கத்தின் வேளையில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லேலூயா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா என்ன சொல்லலாமா அல்லே அல்லேலூயா அல்லே அல்லேலூயா வல்ல கிருபை வல்ல கிருபை காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை நான் தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை ஆமென் எத்தனை பேரை தேவனுடைய கிருபை தாங்கினது ஆமென் ஆண்டவருடைய சுத்த கிருபை நம்ம இன்னைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை நம்மளுக்கு வந்து அதே பிரச்சனை நம்மளுக்கு வந்து அதே ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து அதே தொல்லைகள் நிறைய அதே க்வெஸ்டின் பேப்பர் இதை மாதிரி நம்மளுக்கு வந்து அதே காரியங்கள் மற்றவர்களுக்கு வந்து நிறைய பேர் தாங்கலை நம்ம அதுலையும் தாண்டி நிற்கிறோம் ஆமென் அதனால நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை ஆமென் நெருக்கத்தின் நேரத்தில் அதில் ரெண்டாவது சரணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் நெருக்க தான் செஞ்சிச்சு ஆனா நான் என்ன ஆகல நசுங்கல ஆமென் எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க பிரச்சனைகள் என்னை நெருக்குச்சு ஆமா ஆனா நான் நசுங்கல எல்லாரும் கேட்டிருப்பாங்க எப்படி நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க இது பண்ணிட்டீங்க அப்புறம் இன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்கு இருக்கும் ஆனா நான் நசுங்க மாட்டேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்
அதனால மறுபடியும் அந்த ரெண்டாவது சரணத்தை பாடுவோமா? என் நெருக்கத்தின் வேலையில நான் அசிங்கி போக மாட்டேன். பலவித சோதனை நெருக்கினாலும் நான் கவலையும் பட மாட்டேன். ஏன்னா அந்த கிருபை, சுத்த கிருபை என்னை தாங்கும் என்று சொல்லி இரண்டாவது சரணத்தை நம்ம பாடி தேவனை மேன்மைப்படுத்தலாம். பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே. நெருக்கத்தின் நேரத்தில் போகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வென்று வென்று போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. மறுபடியும் சொல்லலாமா? அக்கினியின் சூளையில் வென்று வென்று போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, வல்ல கிருபை, இன்னும் சத்தமா கரங்களை தட்டி என்னை காத்த கிருபையே. அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, நான் தண்ணீரிலே மூழ்காமல் வல்ல கிருபை. எல்லாரும் கை தட்டுங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கை தட்டுங்க நல்லா சத்தமாக. அக்கினியில் வேகாமல் தண்ணீரிலே மூழ்காமல் உன் கிருபை கடைசியா. உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே, உன் கிருபை என்னை தாங்கிடுதே, உன் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, ஓ யெஸ் லார்ட், அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபை நம்மளை தாங்கும், அவருடைய கிருபை நம்மை நடத்தும். ஆமென். நம்மளுக்கு அதான் பாஸ்டர் சொல்லுவாங்க, எங்கேயாவது நீங்கள் வண்டியில் எங்கேயோ போகிறப்ப உங்கள் பாதை ஃபுல்லாக லைட் எரியணும்னு நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள் வண்டி ஹெட்லைட் ஒழுங்காக எரியணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தூரத்தில் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து என்ன ஆக போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாத கேள்வியாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்குள்ளே நான் சாக மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆமேன். ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கும்னு எனக்கு தெரியும். ஆமேன். இன்னைக்கு நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த உயிருள்ள தேவன், அந்த விடுவிக்கிற தேவன் இன்றைக்கு என்னை தாங்கி கொண்டே இருக்கிறார். ஆமேன். அவருடைய மீட்பின் திட்டத்தை பார்த்தீங்கன்னா ஆதாம்கிட்ட சொல்கிறாரு, ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்கிறப்ப சொல்கிறாரு. அங்கே சொல்லி ஆண்டவரும் எவ்வளோ பாடுபட்டார் தெரியுமா அதை செய்கிறதுக்கு. இவங்களும் உழுகுறாங்க, ஆண்டவரும் தூக்கி விடுறாரு, திருப்பி உழுகுறாங்க, திருப்பி தூக்கி விடுறாரு, நோவாட்ட இது பண்ணுறாரு. ஆபிரகாம்கிட்ட திருப்பி பிடிச்சி ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னமோ செய்கிறாரு. அதுக்கடுத்து ஈசாக்கை பிடிக்கிறாரு, அதுக்கடுத்து யாக்கோவை பிடிக்கிறாரு. ஒவ்வொரு ஆளையாக பிடிச்சி 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 நம்ம விட்டாலும் நம்மளை கைவிடாத தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். நம்ம எத்தனை தடவை விட்டாலும் நம்ம கைவிடவே மாட்டார். ஒரு அப்பா வந்து கோவப்பட்டுட்டு சைக்கிள் ஓட்ட தெரியலன்னு உடனே பிள்ளைகிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவார் கிடையாது, பின்னாடி பிடிச்சிக்கிட்டே ஓடி வருவார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்ம கூடவே ஓடி வருகிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமேன். இப்படிப்பட்ட கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நாம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியம் உள்ளவர்கள். அது மனசில் எப்பயுமே இருக்கணும், நான் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா ஆளினால் என் கூட இருக்கிறார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எல்லாவற்றிற்கும் தேவையான பெர்ஃபெக்டான கடவுள் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆமேன். இன்னொரு ஒரு பாடலை பாடப்போகிறோம். பழைய பாடல், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம் என்று சொல்லி அவரை துதித்து நான் பாடி பாடி மகிழ்வேன். என ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என்று சொல்லி ஜபத்தோட்ட சங்கீதங்களில் 83வது பாடல் நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். கரங்களை கட்டி விடுதலை
விடுதலை நாயகன் ஓஎஸ் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் பாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் எஸ் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே எனக்குள்ளே சொல்லுங்க என்னை ஆனந்தம், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என்னேசு தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அணைத்து மன்னித்தார், என் பாவம் அணைத்து மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ஒரு புது மனிதன், விடுதலை தந்த நாயகன். விடுதலை நாயகன் ஓ எஸ் வெற்றியை தருகிறார். என்னே ஆனந்தம், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் ஓ எஸ் லார்ட் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்து. சொல்லுங்க, சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். ஓ எஸ் எஸ் அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் நமக்காக சிலுவையிலே மரித்த ஜீவனுள்ள இயேசுவை பார்த்து பாடுவோமா. என்னே ஆனந்தம், விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் ஓ எஸ் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, சொல்லுங்க, செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஊதி ஜெயிப்பே, எக்காலம் ஊதி ஜெயிப்பே. விடுதலை நாயகன் சொல்லலாமா, எனக்குள்ளே இருக்கிற ஜீவனுள்ள தேவனுக்கு விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். ஆமென். விடுதலை நாயகன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். ஆமென். தேவன் நம்மளுக்குள்ள இருக்கிறார், அதனால நம்மளையும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். நம்மளே தேவனுடைய என்னவா இருக்கிறோம், ஆலயமா இருக்கிறோம். நேத்து சாயங்காலம் மக்னாயும் பிரேயர் மீட்டிங்ல பேசுறப்ப அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப தேவனுடைய ஆலயம், நீங்க சர்ச்சுக்கு வரப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வெளியில எப்படி வர வரைக்கும் நீங்க ஏதாவது பேசிட்டு அப்படி கேஷுவலா நடந்து வந்துட்டு இருப்பீங்களா இருக்கும். தேவ ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி வந்துடும். கவனிச்சிருக்கீங்களா, அப்படி அப்படி ஒரு எனர்ஜி வந்துடும். அதே எனர்ஜி எப்பயுமே உங்களுக்குள்ள இருக்கணும், ஏன்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென். ஏன்னா அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடுகிறார் என்று நீங்க விசுவாசித்தீங்கன்னா, அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு ஆவியானவர் உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென்.
எனவே அதை நினைச்சு நம்ம இது பண்ணணும். அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கிறதுனால எதை குறிச்சு கவலைப்பட தேவையில்லை. அந்த மூணாவது சரணத்தையும் நாலாவது சரணத்தையும் நம்ம திருப்பி ஒரே ஒரு தடவை பாட போறோம். என்னன்னா, அவர் அன்பின் அபிஷேகத்தினால என்னை நிறைத்து விட்டார், அதனால சாத்தானின் வலிமை வெள்ளை எனக்கு என்ன பண்றாரு, அதிகாரம் எனக்கு தந்துட்டார். பவுல் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. அப்போ வந்து இந்த குறி சொல்ற பெண் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பவுல் பாக்குறாரு, வந்து ஒரு ஒரு மணி நேரம் முழங்கால் போட்டு இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாரா, கிடையாது. என்ன சொன்னாரு, போ அப்படின்னு சொல்லி கடிந்து கொண்டார். அவ்வளவுதான், திட்டுறாரு, ஏன் வெளில போ அப்படின்னு சொன்னவே திட்டுறாரு. இப்ப ஏதாவது நாய் வந்துருச்சோ அப்படின்னு அதே மாதிரி பவுல் சொல்லுகிறார். ஆமேன். அதே மாதிரிதான் நம்மளுக்கு அதற்கு மேல சாத்தானுக்கு மேல அதிகாரத்தை தந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எந்த எதிரி உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. இயேசு உங்களோடு இருக்கிறதுனால விடுதலையின் நாயகன். விடுதலை கொடுக்கறதுல அவர் யாரா, ஹீரோவா. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு டாக்டிக் இதில் வந்து டாக்டர்ஸுக்கு வந்து சொல்லுவாங்கள்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதை மாதிரி நம்ம இயேசு யாரா, விடுதலை கொடுக்குறதுல ஸ்பெஷலிஸ்ட். என்னவா இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுப்பதில் ஸ்பெஷலிஸ்ட். அதனால் இந்த மூணாவது சரணத்தையும் நாலாவது சரணத்தையும் நம்ம பாடப்போகிறோம். அதனால் செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். எக்காலம் அப்படின்னா இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் ஊதி ஜெயிப்பேன் என்று சொல்லி நம்ம திருப்பி ஒரு தடவை பாடப்போகிறோம். நம்ம ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம். ஏன்னா செங்கடல் வரணும், எரிகோ வரணும், எல்லாம் யோர்தான் எல்லாம் வரணும், அப்படின்னா தான் நம்ம எந்திரிச்சு போய் நடக்க முடியும். ஆமென். நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை சொல்லுங்க, சாத்தானின் வலிமை மறுபடியும், சாத்தான், சாத்தானின் வலிமை வெல்ல, இன்னொரு முறை, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். செங்கடலை சொல்லுமா, இந்த பிரச்சனை இருந்தால் அதை நடந்து சொல். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், செங்கடலை கடந்து செல்வேன். பிரச்சனைகளே, கமான் கமான் கமான், உங்களை மிதிச்சு நடக்க போறேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், ஏ காலம் ஊதி ஜெயிப்பேன், ஏ காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் யஸ் லார்ட், வெற்றியை எனக்குள்ளே இருக்கிறார். என்னே ஆனந்தம், விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தரும் தேவன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அந்த விடுதலை நாயகனை நம்ம எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா, நம்மளாலேயே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஆரம்பிக்கணும், ஆராதிக்கணும். ஆமேன். அப்படி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டா, நேற்று துதி ஆராதனை எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, நேற்று நிறைய பேர் வந்திருந்தீங்க, ஆண்டவருடைய நாம மகிமை அடையட்டும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நேரம் போனதே தெரியல. திடீர்னு பாஸ்டர் பிரசங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, நேரத்தை பார்த்தா ஐயோ 12:30 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீடாக நம்ம போகிறதுக்கு அவ்வளோ அருமையாக ஆராதனை இருந்தது. ஏன் அப்படின்னா, அன்கன்ட்ரோலபுளாக நம்ம வந்து தேவனை ஆராதிக்கணும். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விடுதலையை தந்த தேவனை அவன் அறிந்திருந்தான். அவன் காடுலையும் மேடுலையும் அவன் ஓடினது அவனுக்கு தெரியும், எந்தெந்த இடத்துலலாம் போய் அவன் ஒளிஞ்சது அவனுக்கு தெரியும், வனாந்திரங்களில் ஒளிஞ்சது அவனுக்கு தெரியும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன் என்று சொன்னது அவனுக்கு தெரியும். அது எல்லாவற்றிலையும் தேவன் அவனை காப்பாற்றி, அவனை விடுவித்து, அவனை வழி நடத்தி, எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் சேர்த்தார். அதனால் அவன் மனம் திறந்து பாடுகிறான். ஆமேன். அதே போல் நம்ம தேவனை ஆராதிக்கணும். இன்னொரு ஒரு பாடலை நம்ம பாடப்போகிறோம். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி
தாவீது மாதிரி நான் ஆடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடி பாடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போறோம். கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் நான் ஆராதிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் ஆராதிப்பேன், பரிசுத்த ரத்தத்தால் என் பாவத்தை கழுவின அப்பாவை ஆராதிப்பேன், ஆவியினாலே அபிஷேகம் செய்த அப்பாவை ஆராதிப்பேன் என்று சொல்லி கடைசியா கிறிஸ்துவுக்குள்ளாய் என்னை முன்குறித்துட்டாரே அதற்காக ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்ம பரலோக பாக்கியத்தை ஆண்டவர் தந்துட்டார்ல அதற்காக ஆராதிப்பேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவரை மேம்படுத்தலாம். போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், ரவிதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். மறுபடியும் தாவீதை போல, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், தாவீதை போல, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா சொல்லலாமா என்னே சுவே இதை போல, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நல்லா கை தட்டி சொல்லுங்க, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை தட்டி, கை காலத்தோடும் மத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், கை காலத்தோடும் மத்தாளத்தோடும் சோதர பலிகளை செலுத்துகிறோம். தாவீதை போல, தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன், தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். பரிசுத்த ரத்தத்தால், பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். உண்மையாக சொல்லுவோமா, ஆண்டவரே என்னை கழுவுனீங்களே. ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அப்படியே இதே பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாமா எழும்பி நின்று? ஆமென். ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, அப்பா என்னை முன்குறித்தீங்களே அதற்கு நன்றி, உங்க பரிசுத்த ரத்தத்தினால் சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை கழுவுனீங்களே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடலை அப்படியே கண்டினியூஸா நம்ம பாடி ஆரம்பிக்கலாம். பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன், பரிசுத்த ரத்தத்தால் பாவங்கள் கழுவிய அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா சோத்திரம் சொல்லலாமா, ஏசப்பா சோத்திரம் தாவீதை போல நடனமாடி அப்பாவை சத்தமா சொல்லலாமா, தாவீதை போல நடனமாடி அபிஷேகம் செய்த என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஆவியினாலே சொல்லுவோமா, நம்ம ஜபம் பண்ணி அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. ஏசப்பா சோத்திரம், worship you mighty lord.
கண்களை மூடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. சொல்லுங்க ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. மறுபடியும் ஆராதிப்பே நான் பாராதிப்பே, துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரே ஆராதிப்பே சுவை ஆராதிப்பே, வல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே. சொல்லலாமா? நல்ல தெய்வமே ஆராதிப்பே, சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. சொல்லுவோம் ஆண்டவரே குனிந்து ஒன்றும் மரியாதை செய்து ஆராதிப்பே, குனிந்து ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. நீங்க சொல்லலாமா? அணிந்து ஆராதிப்பே, குருத்தோடை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே. அணிந்து ஆராதிப்பே, குருத்தோடை ஏந்தி ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. கொண்டார் என்னை தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை என்னாலும். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆராதிப்போமா? சொல்லவரே உங்க பிள்ளை பணமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. கழுவப்பட்டே நான் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன், கழுவப்பட்டே நான் கழுவப்பட்டேன், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே அறிக்கையிடுவோமா? என் வாழ்க்கையில் பயம் இல்லை அப்பா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே சந்தோஷமே. சுகமானே சுகமானே நான் சுகமானே, என் இயேசுவின் காயங்களால் சுகமானே, சுகமானே சுகமானே, இயேசுவின் காயங்களால் சுகமானே. நான் இயேசு
நாளும் சந்தோஷமே. முறியடிப்பேன் சொல்லுமா, முறியடிப்பேன் நான் முறியடிப்பேன் எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன், முறியடிப்பேன் நான் முறியடிப்பேன் எதிரான ஆயுதத்தை இயேசுவின் நாமத்தில். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கிறீங்க. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த மேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. கண்களை மூடி சொல்லுங்க, எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. நன்றி செலுத்தலாமா? ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. நரகத்துல இருந்தனே பாதுகாத்தீங்களே, அழிவில் நின்று பாதுகாத்தி உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழ்பவரே, எனக்குள் வாழ் சொல்லுவோமா. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே வந்து சொல்லலாமா. தேவன் தாங்கினாரே, நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே, நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே, நம்புவே இயேசுவை. வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார், அசிங்கப்படவே விட மாட்டார். சொல்லுவோமா, நாமே நம்புவேனப்பா, போவதில்லை நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அப்பா நம்புவை தவிர யாரு பார்க்க இயேசுவை சொந்தமென்று சொல்லி அள்ளிக்கொள்ள. அவர் அல்ல
அன்பில பலி கூறுவோமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள வேற யாருமே இல்லப்பா. உண்மை விட ஜீவன் தருகிற வார்த்தை உங்களிடத்துலதான் உண்டு என்று அள்ளிக்கொள்ள இயேசுவே, இயேசுவே. எனக்கு யாருமே இல்லப்பா என்று அள்ளிக்கொள்ள நான் கொஞ்சுவதற்கும் கெஞ்சுவதற்கும் உண்மை விட யாருமே இல்லப்பா. கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உன் வாசத்தினால் நான் திகைத்து போனேன். நம்மளையும் அன்பு வைத்தாரே, உன் வாசத்தினால் நான் திகைத்து போனேன், மறுபடியும் சொல்லுமா? என் ஆயுள் நாள் எல்லாம் உதிர் வயது வரையும் தாங்குவேன் என்று சொன்னேன். சொல்லுங்க, உங்க சத்தம் பரலோகத்துக்கு கேட்கணும். காப்பாத்துனீங்களே பா, நன்றி என்று சொல்லுங்க. உங்கள் ஜீவனை தப்புவித்து வருகிறாரே. ஆயிரம் சோத்திரமே அப்பா, ஆயிரம் சோத்திரமே. ஒரு குறை ஒரு குறைவில்லாமல் காத்து ஒண்ணுமே நீங்க குறைவு வைக்கல டாடி. சோத்திரமே என்னை அதிசயமா உனக்குற வேண்டுனதை எல்லாத்தையும் எனக்காக செய்கிறீங்களே. பதினாயிரம் சோத்திரமே என் முன்னே, என் முன்னே செஞ்சீரே, பயணத்தை காத்தீரே, என் முன்னே செஞ்சீரே. என் உண்மையாய் சொல்லுவோமா? மகிமையா மூடி குடும்பத்தை காத்து வந்தீரே, இழப்புகளிலிருந்து எங்களை காப்பாற்றினீரே. குடும்பத்தை காத்து வந்தீரே, நாருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் சொல்லுங்க. ஆறுயிரே ஆறுயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. எபினேசரே இதுவரையில் உதவினீரே. ஓ எபினேசரே, எபினேசரே இதுவரையில் நம் அன்பு கூறுவோமா? இது மேல் அன்பு வச்சீங்களே உதவினீரே. உம்மை முழு
முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, நீங்களே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க குரல் உங்க அப்பாவுக்கு கேட்கட்டுமே, இன்னும் சத்தமா ஆராதனை. Thank you Lord. என் வாழ்க்கையை முடிக்க வந்த போதும் என் ஆயுளை காப்பவர் நீங்கதான், என் ஜீவனை தப்பு வைப்பவர் நீங்கதான், வல்லடிக்கு நீக்கி என்னை மீட்பவர் நீங்கதான் ஆண்டவரே என்று சொல்லுவோமா. என்னே ஆறுதலே சேர்வதே.